அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது, ஜனாசாவை வீட்டிலே தொழலாமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து இதை ஃபர்லு கிஃபாயாவாக சொல்கிறது. ஃபர்லு கிஃபாயா என்று சொல்கிற போது, அதாவது நாங்கள் இப்போ லுஹர் அசர் போன்ற தொழுகைகளை தொழுவது போன்று எல்லோரும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, குறிப்பிட்ட சிலர் தொழுது கொண்டாலும் போதுமானது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக இந்த தொழுகை என்ன செய்திருக்கிறார் என்றால், பள்ளிவாசலிலே அல்ல தொழுகின்ற இடங்களிலே பொதுவாக தொழுகையை நடாத்தித்தான் இதை செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் காட்டியிருக்கிறார்கள். சில நேரங்களில் உதாரணமாக ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்மாதிரிகளை காட்டியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், வீட்டிலே சில நேரங்களில் தொழுகிறார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபி தல்ஹாவுடைய மகன் அமீரன் சொல்லக்கூடியவர் மரணித்த போது அந்த செய்தியில் எப்படி வருகிறது சொன்னால், ஃபசல்லா அலைஹி மன்சிலியும், அவருடைய வீட்டிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நின்றார்கள். அதற்கு பின்னர் உம்மு சலீம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி இருந்தார்கள். அதே போன்று அதற்கு பின்னால் வந்து பலர், அதாவது அவங்களுடைய அபு தல்ஹா அவருடைய தாய் இருந்தார்கள். இப்படி அந்த ஒரு வரிசை அடிப்படையில் வந்து அந்த தொழுகை அமைத்து கொண்டார்கள். அப்போ அதில் வேறு யாருமே வந்து தொழலை, சரிதானே, அதை அவர்கள் மாத்திருந்தான். வலம் எக்குன் மாவும் ஆயிருவோம், அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கலை, அப்படி தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அப்போ நாங்கள் இதை எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், தொழலாம், அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் பள்ளி வாசலில் அல்லது பொது இடங்களில் தொழுகின்ற வழமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு சந்தர்ப்பங்களுக்கு தான் இவைகளை பயன்படுத்த வேண்டும். நபி அவர்கள் இப்படி செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோருமே இருந்து வீட்டிலே நாங்கள் தொழுதுவிட்டால் இந்த தொழுகையினுடைய நன்மைகள் அல்லது தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டிய சிறப்புகளை எல்லாம் மக்கள் விட்டு விடுவார்கள். அப்போ அதனால் வந்து நபி அவர்கள் இப்படி செய்திருக்கின்ற விடயங்களை வந்து நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திற்காக எடுக்க வேண்டுமே தவிர, நாங்கள் வந்து இதனை ஒரு வழமையாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.